ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல். இன்றைக்கி சுவையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். அது குழு குழுன்னு இருக்கும். இந்த வெயில்கள் அடிக்கிற வெயிலுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து கிர்னி பழம் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். கிர்னி பழம் ஷர்பத்துன்னு சொன்னாலும் சூப்பராக இருக்குங்க. எப்படி பாருங்க, அதுக்கு ஒரு பழம் எடுத்துக்கிட்டு அந்த பழத்தை நல்ல பழமாக வாங்கிட்டு வந்துட்டு மேல் தோலெல்லாம் சீச்சிக்கலாம். மேல் தோலை சீச்சு ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளக்கு உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதோட பழம்லாம் எடுத்துக்கலாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த பழம் வந்து 1 கிலோ 40 ரூபான்னு நான் வாங்கிக்கிட்டேன். ராமநாதபுரத்தில் 40 ரூபாங்க. இது உள்ள நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது வந்து அல்சர் பேஷண்ட்ஸு அது மட்டும் இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்ஸுங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா நீர் சத்து உள்ள பழம், அதனால் ரொம்ப நல்லது. இன்டைஜஷன் பிரச்சனையாக இருக்கும்ல, சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு, நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மாதிரி பழம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ சாப்பிட்டா கூட அவங்களுக்கு கூட டைஜஷன் பிரச்சனை போயிருங்க. அவ்வளோ நன்மைகள் கொடுக்கறது தான் இந்த பழம், கிர்னி பழம். கண்டிப்பாக வெயில் காலத்தில் எவ்வளோ எவ்வளோ சீசனல் ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அவ்வளோ அவ்வளோ பெனிஃபிட்ஸாக எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்ம பழமாகவே வெட்டி சாப்பிட்றலாமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்ற வேலையை செய்யணும்னு. நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து எப்போவுமே இந்த ஃப்ரூட்ஸாக கொடுத்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது மாதிரி மில்க் ஷேக்கோ இது மாதிரி சர்பத்தோ செஞ்சு கொடுத்தாங்கன்னா அழகாக ஒரு டம்ளர் கொடுத்தாலும் மறுபடியும் தாங்க மம்மின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. அதுவும் வெயில் காலத்தில் குழந்தைங்க வந்து ஏதாவது சாப்பிடணும் குடிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து இந்த பழத்தெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது நல்லா மறுபடியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்துட்டு ஓரமாக இது வச்சுக்கிறலாம். அதோட ஒரு பேனில் நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால், திக்கான பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு அதோட வந்து ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, இது மாவு ஜவ்வரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை ஊற வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்துருங்க. அப்படி இல்லாட்டிக்கு நம்மளுக்கு வந்து வேகிற டைம் வந்து 15 to 20 நிமிஷம் அட்லீஸ்ட் ஆகும். அதனால தான் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஜவ்வரிசி வெந்துட்ட பின்னாடி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இதுக்கு வந்து சுகர் வந்து 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் சுகர் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வரும். அதோட இந்த ஜவ்வரிசி இனிப்பெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, இது நல்லா சைடில் ஃபுல்லாக எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க. அதோட வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்ட பின்னாடி இந்த பாலில் இதை சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக க்ரீமியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏதோ ஃபலூடா சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பராக ஜிகத்தண்டாலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு மிதமான சூடில் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. இதை வந்து ஃப்ளேமை மட்டும் எவ்வளோ முடியுதோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. இல்லாட்டிக்கு அடிக்கு பிடிச்சிரும் நம்ம கஸ்டர்ட் மிக்சர் ஊற்றுறதுனால. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். சீக்கிரமாகவே நல்லா குக் ஆயிருங்க. ஃப்ளேம் மட்டும் பார்த்து மீடியம் ஃப்ளேமாக வச்சு செய்யுங்க, அவ்வளோதான். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா எல்லாமே சேர்ந்து குக் ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வந்துட்ட பின்னாடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுங்க. நான் 2 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதோட மேங்கோ எசன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1/2 முடி மேங்கோ எசன்ஸ் சேருங்க. சூப்பராக ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கரலாம். அப்படி நம்மள்கிட்ட மேங்கோ எசன்ஸ் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு எசன்ஸ் சேருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அதோட இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்யலானா, பழம் கொஞ்சம் கட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக பழம் எடுத்துக்கலாம். பழம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அந்த ஜூஸ் அது மாதிரி மில்க் ஷேக் அது மாதிரி குடிக்க ஒன்றா நடுவில் இந்த பழம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதோட சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, சப்ஜா சீட்ஸை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூனு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. சூப்பராக நல்லா ஊறிடுச்சு. அதோட அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த பழம் கட் பண்ண பழத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து இதையும் ஊற்றிக்கிறலாங்க.
சுவையான கிர்னி பழம் மில்க் ஷேக்கு. கிர்னி பழம் சர்பத்து, மில்க் சர்பத்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் குடிங்கங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெயில் காலத்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு நீங்களும் குடிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறைய போட்டுக்கேன் நம்ம சேனலில், பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.